எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் புதிய தகவலை வெளியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உடன் பதவி விலகுங்கள். கோட்டாபாயவிற்கு ஆளும் தரப்பு எம்பி அறிவிப்பு. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் காலம் அறிவிப்பு. பேருந்து கட்டணம் தொடர்பான புதிய அறிவிப்பு. இலங்கையில் விமான நிலையங்களை முழுமையாக மூட வேண்டிய நெருக்கடியான நிலைமை. எரிபொருள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து இலங்கை கனிய எண்ணெய் விநியோகஸ்தர்கள் சங்கத்தினருக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையே நேற்றைய தினம் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாஹல ரத்நாயக்க பெரும்பாலும் 15ஆம் அல்லது 16ஆம் திகதி நாட்டிற்கு எரிபொருள் கப்பல் வரும் என எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். மேலும் எரிபொருள் கிடைக்காமையால் முகம் கொடுத்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் இலங்கை கனிய எண்ணெய் விநியோகஸ்தர்களினால் இதன்போது பிரதமருக்கு விரிவாக விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையை நோக்கும்போது அரசாங்கம் என்ற ரீதியில் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தோல்வியடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே கடந்த 5 ஆண்டுகளாக பிரதமராக பதவி வகித்து வந்ததாகவும் நாடு எந்த முன்னேற்றத்தையும் காட்டவில்லை என்றும் அது சட்டியிலிருந்து விழுந்தது போல் தோன்றுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே கோட்டாபய ராஜபக்ஷ உடனடியாக அரசு தலைவர் பதவியை ராஜினாமா செய்து நாடாளுமன்றத்தின் ஊடாக பதில் அரசு தலைவர் ஒருவரை நியமிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் பதில் அரசு தலைவர் மூலம் அனைத்து கட்சி ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இதற்கமைவாக 2021ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபர்களை இம்மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 2 வாரங்களுக்குள் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பொறியியல் தொழில்நுட்ப பிரயோக பரீட்சைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. பிரயோக பரீட்சைகள் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே எரிபொருள் நெருக்கடியால் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு பணியின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. 12 காரணிகளின் அடிப்படையில் பேருந்து கட்டணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 4 சந்தர்ப்பங்களில் எரிபொருள் விலைகள் அதிகரித்ததன் காரணமாக தேசிய பேருந்து கட்டண கொள்கைக்கு புறம்பாக பேருந்து கட்டணங்கள் திருத்தப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. டாலரின் பெறுமதி அதிகரிப்பு மற்றும் உதிரி பாகங்களின் விலை 10.24% அதிகரிப்பு என்பன உட்பட கடந்த ஏப்ரல் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கீடுகளின் அடிப்படையில் பேருந்து கட்டணங்கள் 35% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மிலன் மிராண்டோ தெரிவித்துள்ளார். மேலும் ஏப்ரல் மாதத்தில் 10.2% குறைக்கப்பட்டதை தொடர்ந்து ஜூலை மாதத்தில் பேருந்து கட்டண திருத்தம் செய்யப்பட உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள விமான நிலையங்களின் செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக போக்குவரத்து துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள விமான நிலையங்களின் செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டீசல் கிடைக்காததால் பயணிகள் போக்குவரத்து சேவைகள் கடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. இதனால் 90% தனியார் பேருந்து சேவைகள் இன்னும் இயங்கவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் மக்கள் தமது போக்குவரத்து தேவைகளை ரயில்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் மூலம் பூர்த்தி செய்து கொண்டனர். தற்போதைய சூழ்நிலையால் விமான நிலைய செயல்பாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான நிலையத்தை நடத்துவதற்கு அத்தியாவசியமான ஊழியர்களை தற்பொழுது பணிக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜி எஸ் சந்திரசூரி தெரிவித்துள்ளார். நாட்டின் விமான எரிபொருள் கையிருப்பும் வேகமாக குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமே இலங்கை வருவதற்கும் புறப்படுவதற்கும் எரிபொருளை கொண்டு வருமாறு சர்வதேச விமானங்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் புதிய தகவலை வெளியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உடன் பதவி விலகுங்கள். கோட்டாபாயவிற்கு ஆளும் தரப்பு எம்பி அறிவிப்பு. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் காலம் அறிவிப்பு. பேருந்து கட்டணம் தொடர்பான புதிய அறிவிப்பு. இலங்கையில் விமான நிலையங்களை முழுமையாக மூட வேண்டிய நெருக்கடியான நிலைமை.